அனைவருக்கும் வணக்கம். இன்று அரும்பு மாணவர்களுக்கான இரண்டாம் பருவத்திற்கான கணக்கு பயிற்சி நூலிலிருந்து முதல் பாடம், அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வடிவங்களை அறிவேன். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நானே செய்வேன் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதல் கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தை சரி என்று குறியீடு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தொலைக்காட்சி. அது என்ன வடிவத்தில் இருக்குது? சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? சரிதான், செவ்வக வடிவம். அந்த செவ்வக வடிவத்திற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்ததாக இரண்டாவது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தை சரி என்று குறியீடு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வடிவம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது என்ன வடிவம்? முக்கோணம். அப்போ அந்த முக்கோண வடிவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்து மூன்றாவது கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தின் பெயரை சரி என்று குறியீடு செய்க. என்ன படம் இருக்குது? கடிகாரம் இருக்குது. என்ன வடிவத்தில் இருக்குது? சரிதான், வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ வட்டம்னு எங்கே எழுதியிருக்காங்க? எழுத்துக்குட்டி படித்து பாருங்கள், கடைசியாக இருக்கிறது பாருங்கள், வ இட்டா இம் வட்டம். அதற்கு சரி என்று குறியிடுவோம். நான்காவது கணக்கு, ஏ என்ற ஆங்கில எழுத்தில் உள்ள சாய்வு கோடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்வாக இங்கே பாருங்கள் எத்தனை கோடுகள் இருக்குது? இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. அப்போ சாய்வு கோடுகளினுடைய எண்ணிக்கை எத்தனைனா இரண்டு. நடுவில் இருக்கக்கூட என்ன கோடு? அது படுக்கை கோடு. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது சாய்வு கோடுகள், சாய்வு கோடுகள் இரண்டு. ஐந்தாவது கணக்கு, இரண்டு குத்துக்கோடுகள் மற்றும் இரண்டு சாய்வு கோடுகள் கொண்ட ஆங்கில எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்தாக பார்த்துட்டு வாங்க. ஏக்கு இரண்டு சாய்வு கோடுகள் இருக்குது, ஆனால் இரண்டு குத்துக்கோடுகள் இல்லை. கேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு சாய்வு கோடு இருக்குது, ஒரே ஒரு குத்துக்கோடு தான் இருக்குது, அதுவும் வராது. அடுத்து எம் பாருங்கள், அதுக்கு இரண்டு சாய்வு கோடுகளும் இருக்குது, இரண்டு குத்துக்கோடுகளும் இருக்குது. அப்போ சரியான எழுத்து எது? எம்.